தேவனை குறித்து நாம் பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவாங்க, வெட்கப்பட்டு போவோம், எல்லா இக்கட்டுகள் மாறும். இயேசுவை நாமத்தினால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருவார். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், பாடி பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், Whichever areas that we have been looking for a miracle, signs and wonders,
something good to happen in our life. There is something that God expects from us. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இது ஒன்றை எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்தில் 2:12 Joel chapter 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் சொல்லுங்க ஹல்லேலூயா என்று கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. In Joel chapter 2 verse 12 it says very clearly, even now declares the Lord, come on say hallelujah, even now declares the Lord, return to me with all your heart, with fasting and weeping and mourning. Come on say amen. Come on say hallelujah. வேத வசனத்தில் யோவேல் தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக அவன் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, என்னிடத்திலே மீண்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள், திரும்புங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னிடத்திலே மீண்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள், திரும்புங்கள். Return to me again. We need to come back to God again. வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் யாவரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. Those who are heavy laden, heavy burden and carrying a loads of, you know, heaviness on you, come unto me. I will give you rest. Come on, say amen. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஆகையால்தான் வேத வசனத்திலே வாசிக்கப்பட்டது இந்த யோபேல் தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக தன்னுடைய ஜனத்திற்கு அவன் சொல்லுகிற வார்த்தை வாக்கு என்ன என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், நீங்கள் என்னிடத்துல என்ன செய்யுங்கள், திரும்புங்கள். சொல்லுங்க ஆமென். என்னிடத்துல திரும்புங்கள். When we come back to God, when we come back to the Father's house, when we come back to the Almighty God, when we come under the shadow of the Almighty God, come on say amen. நாம் கர்த்தருடைய நிழல், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வீட்டில், கர்த்தருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய காரியத்திலே நாம் மீண்டும் திரும்பி வரும்பொழுது சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு மீண்டும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. Whatever we lost in our life, my dear brother, my dear sister, don't need to worry, because God is in control of everything that is on this earth. He is in control of the universe. He is in control of the earth and the sky and every creatures, everything that he created, still he is in control. And he is in control of our families, our lives, our businesses, our finances, our health wise, everything. God is in still ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறவராய். சொல்லுங்க ஹல்லேலூயா. So we need to come back to God. Come on say amen. Come on say hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. A father had two sons. In the two sons, the youngest son, he said one day, I want to go away from you. Give me back. Give me whatever you have to give me. என்னுடைய சொத்திலே நீ என்னெல்லாம் கொடுக்கணும் எல்லாவற்றையும் கொடு, நான் போக வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறான், அவன் தூர பயணம் போகிறான். He goes a long way traveling. With a lot of money, silver, gold, everything that he had, he's taking it with him, my dear brother, my dear sister. But he's leaving the father's house. He's leaving the comfort zone. He's leaving every kind of blessings that was in the father's house. Ella veettai vidugiran, thagappanai vidugiran, aashirvaadathai vidugiran, paadhaappai vidugiran, nanmigalai vidugiran, ellavathaiyum vittu vittu avan ippozhudhu konjam irukkira panathaiyum nagaiyaiyum velliyaiyum eduthukondu payanam pannugiran. Solunga hallelujah. சொல்லுங்க ஆமென். அவன் பயணம் பண்ணி போய் ரொம்ப நாட்கள் ஆகிறது, எல்லாம் அவனை விட்டு இழந்து போகிறது. He lost everything. Everything he lost, silver, he lost gold, he lost finances, every kind of thing. And he was so weakened in his health. And his sanathala balavinum vyadhi noyodu ippozhudhu meendumai en thagappan veettukku naan poga vendum endru solli yosikkiran. Sollunga hallelujah. Sollunga amen. When he was being given that job to take care of the pigs, and he was so hungry, he wanted to eat the food of the pigs. And the pantigal kuda saapidugira unavai avan saapida karangalil edukkumbolude aduvum avanal saapida mudiyada mudiki avan pasiyile pattinil irukkumbolude en thagappan veettile aneega velai karangal irukkiraanga. Solluga hallelujah. En thagappan veettile aneega naavu unavugal micham meendu kedakkirathu. Naan en thagappan veettukku ponaal enakku nanmai kedaikkum. I want to go back to my father's house. Solluga hallelujah. Alle kavani kavai to come back, my dear brother, my dear sister. That's what Joel says in chapter 2. Yoel Even now declares the Lord, return to me with all your heart. Come on, say amen. Hallelujah. என்னிடத்தில் முழு இருதயத்தோடு நீ என்ன செய்ய,
திரும்பு சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும் ஆனா தேவனிடத்துல திரும்ப மாட்டாங்க கர்த்தருடைய நன்மை வேணும் தேவனிடத்துல திரும்ப மாட்டாங்க அற்புதம் வேணும் கர்த்தருடத்துல திரும்ப மாட்டாங்க நம்ம பணக்காரனாகணும் தேவனிடத்துல திரும்ப மாட்டாங்க நம்ம ஐஸ்வர்யமான மாறணும் கர்த்தருடத்துல திரும்ப மாட்டாங்க கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்படிய மாட்டாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க சபைக்கு வர மாட்டாங்க ஜனக்கூட்டத்துக்கு வர மாட்டாங்க உபவாச கூட்டத்துக்கு வர மாட்டாங்க நம்ம பெரிய கார் வாங்கணும் வீடு வாங்கணும் நகை வாங்கணும் பொருள் வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் எல்லாம் வாங்கணும் I want to buy everything but they won't come சொல்லுங்க ஹல்லேலூயா விடுதலை ஜெபம் உபவாச ஜெபம் அந்த ஆசீர்வாத ஜெபம் நிறைய ஜெபங்கள் ஆராதனைகள் எல்லாம் இருக்கிறது எதற்கும் வரமாட்டார் சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க ஆமென் ஒரு சில இருக்கிறாங்க ஒரு சில காரியங்களுக்கு மாத்திரம் அதனால கவனிக்க கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனிடத்தில் நீ திரும்பி வந்தால் இன்றைக்கு மீண்டும் கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் அவர் பல மடங்கு ஆசீர்வாதமாய் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார் கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க வல்லமை தெய்வமே வல்லமை ராஜனே உந்த நாமம் என்றும் உயரட்டும் யெகோவா தெய்வமே யெகோவா ராஜனே உந்த நாமம் என்றும் மகிழட்டும் வல்லமை தெய்வமே வல்லமை ராஜனே உந்த நாமம் என்றும் உயரட்டும் யெகோவா தெய்வமே யெகோவா ராஜனே உந்த நாமம் என்றும் மகிழட்டும் உம்மை பாடி பாடி என்றும் மகிழுவே என்னாலும் வெற்றி தருவி யெகோவா எங்களிலே எல்லாமே பார்த்து கொள்வி யெகோவா எங்கள் நிசியே என்னாலும் வெற்றி தருவி உம்மை பாடி பாடி என்று மகிழுவேன் போற்றி போற்றி என்று புகழுவேன் உம்மை பாடி பாடி என்று மகிழுவேன் வல்லமை தேவனே வல்லமை ராஜனே உந்த நாமம் என்றும் உயரட்டும் யெகோவா தேவனே யெகோவா ராஜனே உந்த நாமம் என்றும் மகிழட்டும் யெகோவா எங்கள் ரப்பா சுகம் தருபவரே யெகோவா எங்கள் ரூபா உலகினால் மீட்பரே சுகம் தருபவரே யெகோவா எங்கள் ரூபா உலகினால் மீட்பரே உந்த நாமம் என்று உயரட்டும் யெகோவா தேவனே யெகோவா ராஜனே உந்த நாமம் என்று மகிழட்டும் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் காலை 10 மணி முதல் நடைபெறும் வெள்ளிக்கிழமை தோறும் சுகமளிக்கும் ஆராதனையும் நடைபெறும் நேரம் மாலை 7:30 தேவ செய்தி அளிப்பவர்கள் ரெவரன் கிறிஸ்டோபர் தேவதாஸ் மற்றும் சகோதரி ஆஷா கிறிஸ்டோபர் அன்பானவர்களே இந்த ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் அவர் அட்ரஸ் ரெவரன் கிறிஸ்டோபர் தேவதாஸ் ஜெகவா ஜீரே ஏஜ் சர்ச் ஈஜிபுரம் விவேக் நகர் போஸ்ட் பெங்களூர் 47 லேண்ட்லைன் 0802571-2213 செல்போன் 9886379253 இமெயில் devadaskristopher@gmail.com